இப்போ நீங்கள் பார்க்க போகிற காருக்கு பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுகியில் டிசேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுகி டிசேர், மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2009-5, வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா விஎக்ஸ்ஐ, ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனரில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 72,033 கிலோமீட்டர் ஓடியிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 31/8/2021 வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. டிபி அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும் இருக்காங்க. சீட் கவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ரிமோட் லாக் வந்துடும் இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3,25,000 சொல்கிறாங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு டிசேர், மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2009-5, வேரியண்ட் பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ, ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஓனரில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 72,033 கிலோமீட்டர் ஓடிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 31/8/2021 வரைக்கும் இருக்குன்றிருக்காங்க. டிபி அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும். சீட் கவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ரிமோட் லாக் வந்துடும் இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3,25,000 சொல்கிறாங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலா கார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.